ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு வணக்கங்கள். சென்ற பதிவில் முருகப்பெருமாள் ஐயா அவர்கள் வந்து முருகனுடைய சிறப்புகள் பற்றி சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இந்த பஞ்சாமிர்தத்தை பற்றி சொன்னாங்க. அதிலிருந்து இப்போ மறுபடியும் ஆரம்பிப்போம். வணக்கங்க. வணக்கம். இந்த பஞ்சபூதம் மனசுக்கு நடக்கும் தான் நிலத்தை வச்சு பழுது பண்படுத்தி விவசாயம் கண்டுபிடிச்சான், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான். காற்றை வச்சு கண்டுபிடிச்சி எல்லாமே பண்ணாங்க. இந்த பஞ்சபூதம் நீரை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லி இந்த பஞ்சபூதத்தையும் இயக்கி இந்த காற்றை வைத்து கலையும் கற்றுக்கிட்டான். நோய் நொடிகளை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டான். இந்த உடல் அழிஞ்சதுக்கப்புறம் இந்த உயிருக்கு வந்து இந்த உடலில் நீ இதே உருவத்தில் நீ வந்தால் ஓடுற. ஆமாம். வேறு யார் மேலே வந்தால் விரட்டுற. ஆமாம். அப்போ அவங்களுக்கு மொழி கிடையாது. உடல் இல்லை, நேற்று வரை அன்னை, நேற்று வரை தாய், நாளைக்கு பேயா இல்ல? நான் கேக்குறேன், இருக்கிறதுல மிகப்பெரிய பேய் பசியும் பிணியும் இருக்கிறதுல. நான் உலகத்துல நான் சாமியார் அப்படின்னு சொல்லி தெரியுறாங்க தெரியுமா? இந்த சாமியார்ன்னு தெரியுறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, குடும்பம் ஒரு கோவில், குடும்பம் ஒரு கோவில், அன்னை ஒரு ஆலயம், என் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாய் தந்தையே உலகம், அதுக்குள்ள அடங்கிடுச்சு. இந்த உலகத்தை இழந்தவன், வாழ தகுதி இல்லாதவன், உறவை இழந்தவன், உணர்வுகளை இழந்தவன், நாதியற்றவன். எப்படி நாதியற்றவன்? இடமற்றவன், தேசமற்றவன், எனக்கு வாழ்றதுக்கு வழி கிடையாதுன்னு தேடி கால்நடை போல் போறவன், போற வாக்குல எங்க போய் தங்க என்ன ஏதுன்னு போய் திரியறவன், சன்னியாசி பரதேசி துறவி துறந்தவன், அவன் எப்படியா சாமியார் ஆக முடியும்? அவன் சாமி யாருன்னு கேள்விக்குறியோட சாமியை தேடி போறான், அவனுக்குன்னு குடும்பத்தை தேடி போறான். அவன் எப்படி உனக்கு சாமி அவன் சொல்லி எப்படி தீரும்? அப்போ இந்த மேஜிக் ஷோலாம் பண்றவனை நான் சொல்றேன், இந்த உலகத்துல பஞ்சத்தை நிறைய போக்க சொல்லுங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த கொரோனாவை தடுக்க சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இயற்கையின் மாற்றங்களை உன்னால் தடுக்க இயலாது. மனிதன் ஒருவன் நினைத்தால் ஒன்றுபட்டால் இந்த இயற்கையின் மாற்றங்கள் தானா மாறும். காரணம், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நீ ஒன்றுபட்டு உன்னுடைய நிலத்தை பண்படுத்தி அதுக்கு தகுந்த மாதிரி வாழு. இந்த மனிதன் நடந்தால் புல்லு கூட முளைக்காதம கிடையாது, மனிதன் நடந்தால் பாதை உருவாகும், இயற்கையும் வழிபடும், கடல் அன்னை மேல் நடக்கலாம். அதெல்லாம் கலைகள். கரெக்ட். பான்மீகம்ங்கிறது ஒரு புனிதமான கலை. கற்றறிந்தவர்கள் வந்து இன்னைக்கும் மறையாத ஏட்டு சொல்ல, அன்னைக்கு வந்து படிக்காத காலத்திலே ஏட்டில் எழுதிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்ற பெரும் பெரும் தலைவர்கள் 247 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள, இன்னும் 247 வயசு ஆகாத, இன்னும் உடல் அழிந்து மறையாமல், அதாவது நம் உள்ளத்தில் வாழக்கூடிய அத்தனை தலைவர்களும் இன்றும் உயிரோடு இருக்காங்க. அதனாலதான் பழனி மலைங்கிற இடத்தை சுத்தி ஏகப்பட்ட ஜீவ சமாதிகள் அமைஞ்சிருக்கும்னு கூட எனக்கு தோணுது. ஜீவ, அதாவது ஜீவனுக்கு சமாதி கட்ட முடியாது. ஜீவனுக்கு சமாதியே கிடையாது. ஜீவனுக்கு தான் இந்த பிரபஞ்சம், ஏன்னா மீண்டும் பிறப்பெடுக்கும். 247 வருஷம் அப்படிங்கும்போது அதுக்கு கட்டின இடம் தான் அது. நீங்க ஒரு உருவத்துல வந்தா விரட்டுற அப்படின்னு சொல்றேன், அதே நீ என்ன பேர் வச்சிருக்கியோ நீ தான் கொண்டு வந்து வச்சிருப்ப. அதுக்கு 1000 கை, 1000000 கை, 1000 கண்ணுடைய, இப்படி எந்த வேணாலும் வைக்கலாம். அந்த பேர்ல அவங்க வந்து கேட்கும் போது மனிதன் வடிவில் வந்துதான் கேட்கிறாங்க. அதே மாதிரி உனக்கு ஒரு உதவி செய்யணும்னா இறைவன் மனித ரூபத்தில் ஏதோ ஒரு வழியில் உதவி, அங்கேயும் மனிதன் தான் வருவான். இந்த உலகத்துல பூமி இவ்வளவு வேகமா சுத்துது, சூரியன் இப்படி சுத்துது, இவ்வளவு சுட்டு எரிக்குது, இங்க வைக்க முடியாது, அங்க பண்ண முடியும், அணுகுண்டு, இன்னைக்கு இவ்வளவு போர் பிரச்சனை, அதெல்லாம் வர்றது காரணம் மனிதன் ஒற்றுமை, அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ். உனக்கு தேவையான எனக்கு கொடு, எனக்கு தேவையானது உனக்கு கொடுக்குறேன். இங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சு சாவாத, வெள்ளையனே வெளியேறணும், எங்களை அடிமைப்படுத்தாதன்னு சுதந்திரம் வாங்கிட்டேங்கிற. எங்க வாங்கியிருக்க? அவன் கொடுக்குற கிண்டர் ஜாய்க்கு இன்னைக்கு டாக்ஸ் கட்டுற, அவன் கொடுக்குற சோப்புக்கு டாக்ஸ் கட்டுற, மூச்சு காத்து இல்லைன்னா வாழ முடியாது. அந்த மூச்சு காத்து கட்டு போனால் 6 லிக்ஸ் பூஸ்ட்டு உனக்கு எப்படி உன் சந்ததியை வளர்க்கும்? வளர்க்காது. அப்போ அவன் இன்னும் நம்மகிட்ட வரி வாங்குறான், கப்பம் கட்ட மாட்டேன்னு நம்ம போராடின வரலாறு, வரலாறு அதை அப்போ நம்ம பசங்க படிக்கிறாங்கன்னா தப்பு. ஒன்று, வரலாறை நீ ஏட்டில் ஏற்றுனேன்னா இந்த அவனை தூக்கி வெளியில் போடு, அவன் பொருளை தூக்கி வெளியில் போடு. கிண்டர் ஜாய் 50 ரூபா சார், கீரைக்கட்டு 5 ரூபா, ஆனால் இதுக்கு டேக்ஸ் கிடையாதுங்கிறாங்க. ஆனால் இது யாரும் திங்கிறது இல்லை, எனக்கு பிரச்சனை, டேக்ஸ் இருக்குது. நீ பணம் கொடுத்து நோய் இல்லாத ஒரு பொருளை கொடுத்தா ஓகே, நீ என்கிட்ட வாங்கிட்டேன்னு கேணும்னா என்கிட்ட காசு கொடுத்து டேக்ஸ் கட்டி நீ வாங்கணும். ஆனால் என் பொருளையே எனக்கே வந்து நோயாக கொடுத்துட்றேன். அப்போ வருங்காலத்தில் இந்த கொரோனாவை விட கேன்சர் பயங்கரமாக பரவுது சார். இப்போ பயங்கரமாக பரவுது, 2024 கற்பனை கிட்ட அந்த கேன்சர் இருக்கும்.
ஏன்னா சனி ராகு சேர்ந்தா இருட்டும்பாங்க. இன்னும் ஒன்றரை வருட காலங்கள்ல கரெக்டா சொல்லுங்க. ஆமா, ஒன்றரை ஆறு ரெண்டு வருடம் வந்துடும். ஏன்னா சனி கும்பத்துக்கு வரும்போது, சனி கும்பத்துக்கு வரும்போது, கும்பத்துக்கு ராகு வரும்போது நல்லா பாத்துக்குங்க. தாத்தா பாட்டி எட்டு பேர்னு சொன்னா எங்க அப்பா அம்மா ரெண்டு சேர்த்தா பத்து, அந்த பதினொன்னு தான் லாபம். குழந்தையதான் லாபம்ங்கிறாங்க. அதாவது இருக்கிறதுலே மிகப்பெரிய தனம் குடும்பம். அதாவது உங்க ஜாதகத்துல ரெண்டாம் இடம்ங்கிறது தனம், அதைத்தான் குடும்பங்கிறான். குடும்பத்தை தான் செல்வங்கிறான். இந்த பக்கம் ஒரு எட்டு குடும்பம், இந்த பக்கம் ஒரு எட்டுன்னு சொன்னேன் இல்லையா, பதினாறும் பெற்று பெருவாழ்க வாழ்கன்னு சொல்றது எங்க அப்பா அம்மா. பதினாறும் பெற்று பெருவாழ்க வாழ்கன்னு சொல்றது எங்க அப்பா அம்மா. காரணம், அந்த பதினாறு வகை குடும்பங்களின் செல்வங்களை, அதாவது அத்தனை பேர் ஆசீர்வாதமும் எங்கள் மூலம் பெற்றுக்க, அப்ப அவங்களுடைய டிஎன்ஏ நம்ம உடம்புல இருக்கும், அடுத்த சந்ததி அதுதான். அதுதான் செல்வம், குடும்பம் தான் செல்வம். பதினாறு வகை குடும்பங்கள் செல்வம். அதான் அப்ப எட்டு அடி பஞ்ச புள்ள பதினாறு அடி. மருந்து பிளஸ் தத்துவம் மருத்துவம், மருந்து பிளஸ் தத்துவம். அதாவது தத்துவத்துல மருந்து மறைஞ்சிருக்க, அதாவது தத்துவத்துலதான் மருந்து மறை. இறை பிளஸ் அவன், இறை தான் அவன். அவன் நின்று ஒரு அணும் அசையாது, அவன் அசைஞ்சாதான் இறை. இப்ப இறை என்ன உணவு எல்லாம் இங்க அஞ்சுங்கிற இடம்ங்கிறது பூர்வ புண்ணி, அஞ்சுங்கிறது பூமி. ஸோ இது எல்லாத்தையும் உருவகப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரே கடவுள் தான் முருகன். இப்போ நீங்கள் அந்த முதல் பாகத்திலிருந்து நீங்கள் சொல்லி சார், நான் விஷயத்தையும் இன்னும் லாஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இந்த உலகத்தில் நீங்கள் அம்மனுக்கு விரதம் இருந்திருக்கீங்களா? பெருமாளுக்கு விரதம் இருந்திருக்காங்களா? மண் சோர்த்திங்கிறாங்களா? எத்தனையோ கோயில்ல தவறந்திருக்காங்களா? எத்தனையோ சாமியார்களை தேடி போறாங்களா? எத்தனையோ மாந்திரிகவாதிகளை தேடி போறாங்களா? எத்தனை மாந்திரவாதி, எத்தனை ஜோசியக்காரங்க, எத்தனை நாடி சோதிடம், இப்படி பல ஆங்கிள் இருக்கு சார். எங்க அப்பா அம்மாவுக்கு நான் மூணு சுத்து சுத்தி நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து எங்க அப்பா அம்மா காலில் தினம் மூணு சுத்து சுத்தி நாற்பத்தெட்டு நாள் நான் வேண்டினேன். எனக்கு பொண்ணு கொடுத்தேன், மாமனார் மாமியார தாய் தந்தையா பாவிச்சு அவங்கள மூணு சுத்து சுத்தி நீங்க தான் கடவுள் வேண்டுனேன், எனக்கு இது நடக்கலன்னு ஒருத்தனை சொல்ல சொல்லுங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுதல் காலமும் நின்று, வேற ஒண்ணு இல்லை. அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆலயமா தொழுதா உன் காலம் பூரா சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டான். அதான் மருந்து பிளஸ் தத்துவம் மருத்துவம், தத்துவத்துல மறைஞ்சாச்சு. யாரு தன் தாய் தந்தையை தினமும் சுத்தி இருக்கிற நாலு பேருக்காக தான் வாழ்வான் சார். திங்கிற சோறு வீட்டுல கஞ்சி குடிச்சானா காலை விரிச்சுக்கிட்டு ஒரு இதை சாப்பிடுவான். ஒரு ஹோட்டல்ல சாப்பிடும்போது அங்க சாப்பிடும் போது பசி, ஆனா அங்க இருக்கிற நாலு பேர், இங்க நீங்களே நம்ம வந்து நாலு பேத்துக்காக தான் வாழ்வோம். சுத்தி இருக்க சொசைட்டி, உன் வாழ்க்கை நீ என்னைக்கு வாழ்றியோ, ஒன்னு என்னைக்கு நீ உணர்றியோ, இந்த உலகமே உனக்கு தான். சொர்க்கத்தை நீ தனியா தேடுற, மனித இனம் சொர்க்கலோகம், இது சொர்க்கம். நீ பொண்ணு வேணுமா, வைடம் வேணுமா, வைடூரியம் வேணுமா, உனக்கு என்ன வேணும் இங்க கிடைக்கும். ஆனா மதியற்றவனா இருக்கே, வித்துறைய வேற ஒருத்தனுக்கு அடிமை எதுக்கு? இந்த பூமி உண்டு, இந்த பூமி உண்டு, உன் தாய் தந்தை, உன் சாமி உண்டு, உன் தாய் தந்தை, உன் சாமி, அது உண்டு. இங்க எவனும் அதை சுத்துறது இல்லை. சுத்தி வணங்கி அவன் நான் தோத்துட்டேன்னு சொல்ல சொல்லுங்க சார். இங்க எவனும் அதை கும்பிடுவானா? இதை சொன்னவன எங்க அப்பா அம்மாவை நான் மதிக்கிறேன். இங்க நிறைய பேர் சோறே போடுறதில்ல. பெற்ற அன்னையை பட்டினி பட்டினி ஊருக்கே சோறு போட்டாலும் நீ பாவி. அப்போ பெத்த தாய் நாட்டை விட்டுட்டு நீ எந்த நாட்டில் இருந்தாலும் நீ பாவி. அப்போ இந்த நாட்டு பொருள் விட்டுட்டு நீ எந்த நாட்டில் பொருள் வாங்கினாலும் வியாதி. ஆமா, அதுதான் அதுதான் பரவுது. புரியுது. உன் சந்ததி எப்படி இருக்கும்? வருங்கால சந்ததி சர்வநாசம். புரியுது. சர்வம்னா உலகம், நாசம். ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கு. அன்னைக்கு எழுதுனது ஓலைச்சுவடிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. படிச்சதை சொல்றாங்க எனக்கு, நான் படிக்கலாம், நான் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அதுதான் பிரச்சனை எனக்கு. நான் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் பயங்கரமாக முட்டும். ஆனால் நான் ஒரு நாள் போயிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட, என்னமோப்பா எனக்கு நீங்கள் தான்ப்பா கடவுள், நீங்கள் தான் முன்னுவா, எங்கள் அப்பா அழுதுட்டார். அதில் இருந்து எங்கள் அப்பா சொல்லுவார், என் பையன் வேறு மாதிரி நல்லா இருப்பான்னு. அதுலேருந்து எனக்கு என்ன இந்த அறிவுலாம் எங்கேருந்து வரும் தெரியாது. என்னமோ அவர் ஆசீர்வாதம் வாங்கினாதான் என்னமோ தெரியாது. அதுலேருந்து எங்கள் அப்பானா எங்கள் அம்மானா நான் போய் காலில் தொட்டு கும்பிட்டுருவேன். என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன கிடைச்சாலும் நடக்குது. அதுவும் இன்றையிலே சமுதாயத்துக்கு தேவைப்படக்கூடிய கருத்தா சொல்லியிருக்கீங்களே. அப்பா அம்மாவை வந்து பெரிய அளவுக்கு மதிக்கிறது கிடையாது. இல்லை சார், இங்க நான் பொதுவாக என்ன சொல்றேன், செல்போனுக்கு ரொம்ப உறவுகளை, அதாவது குடும்பங்கள் ஒன்று, அதாவது ஒன்றுபட்டால் ஒன்றா குடும்பங்கள் கொண்டாடுவது திருவிழா. குடும்பத்தை இழந்தவன் பரதேசி, சன்னியாசி. சாமிங்கிறதே அப்பா அம்மாவும். அப்போ இந்த உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு அவங்க இருக்கக்கூடிய கட்டினது வந்து ஆலயம், அவங்களுக்கு கட்டினது. அதனாலதான் குலசாமி காலுக்கையில் நம்ம கறி மீன் நமக்கு தேவையானது படைக்கலாம், அதுல எந்த தோஷமும் கிடையாது. புரியுது. நீ கடா வெட்டுறிய, ஆடு வெட்டுறியா, இதெல்லாம் நீ சாப்பிட வந்தா நல்லா தருதுங்க சார். ஒரு நெல்லை பயிரிடுவது யாரு சார்? மனிதன். மனிதன் அதை பாதுகாக்கிறது
மனிதன் தான். அதுல கலைகளை புடுங்கி எல்லாத்தையும் பாதுகாக்கிறது மனிதன். ஆமா. வேலையிட்டு பாதுகாப்பது மனிதன். ஆமா. அதை அறுக்கிறது மனிதன். முத்தொழில் அதுலயே வந்தாச்சு. படைத்தல் காத்தல் அழித்தல். இந்த உலகத்துல படைத்தல் காத்தல் அழித்தல் எல்லாம் மனிதன் தான். அன்னைக்கு ஒரு நோயை பரப்புறது மனிதன், நோயை உருவாக்குவது மனிதன், உன் சந்ததியை வளர்ப்பதும் ஆக்குவதும் உருவாக்குவதும் காப்பதும் மனிதன். மனிதனே கடவுள். கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட ஒத்துக்கக்கூடிய பாயிண்டா சொல்லிட்டீங்களே. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு, அறிவியலுக்கு உகந்ததாகவும் இருக்கு. இன்னொரு வகையில் வந்து நம்ம முன்னோர்கள் ஏன் வந்து முருக தத்துவமாக நம்ம மனித உடல சொல்லி வச்சிருக்காங்கிறது தமிழ் அதுக்கும் நான் விளக்கம் சொல்லிடுறேன். இப்போ ஒரு தொழுநோய், ஒரு குழந்தைக்கு 500 கோடி சொத்து இருக்கு. ஒரு தொழுநோய் ஒரு குழந்தைக்கு 500 கோடி சொத்து இருக்கு. அதை வந்து நீங்க ஒருத்தங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சந்திர மண்டலத்தில் வேலை பார்க்குற மாதிரி சுரண்டுவான். 10 பைசா பணம் இல்லைன்னா கார்பரேஷன் கார்ல கூட கையில் க்ளவுஸ் போட்டுட்டு நாயை விட கேவலமா தூக்கி போடுவான். அந்த உடலுக்கு மதிப்பு இருக்காது. உயிர் எங்கோ சென்று விட்டாலும் தன் உடல் படும் பாட்டை பார்த்து வேதனை அடைந்துதான் போகும். அது மறக்கவே 247 வருஷம். அதுக்கும் நான் விளக்கம் சொல்லிடுறேன். ஏன் 247 வருஷம் சொன்னீங்கன்னு மொட்டையா சொல்லிடுறேன். எப்படி சொல்றீங்கன்னு கேட்பான். நான் சொல்றேன் விளக்கம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த உடல் அந்த தொழுநோயை பிடித்த தன் தாய் தந்தையிடம் கொண்டு போய் அந்த குழந்தைய கொடு, சொல்லும் உன் பையன் 4 நாள்ல சாவ போறான் அப்படின்னு சொல்லிட்டு தாய் வந்து தன் முந்தான எடுத்து தொடச்சி, அம்மா உனக்கு பரவி நீ செத்துருவேன்னு சொன்னா கூட சொல்லும் அந்த தாய், என் குழந்தைக்கு முன் நான் இறப்பேனடா அப்படிங்கும். தந்தை அதுக்காக ஓடுவார், உறவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி செய்யும், உறவுகள் எல்லாம் பாடுபடும் போது சொல்லுவான். அப்போதான் நினைப்பான் அதில் அவன் மனம் நோய் பஸ்ட்டு சரியாகும், சரியான இடத்துக்கு வந்துட்டோம். அப்போ அந்த மனநோய் சரியாகும்போது தந்தையினுடைய தாயை வணங்கலன்னா தான் ஸ்கின் டிசீஸ் இருக்கும். நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். எதை வணங்கலன்னா நோய், இன்னைக்கு பிபி சுகர்லாம் இன்னைக்கு வந்த வியாதி, அது நீ விதைச்சது. என்னால் அறுக்க இயலும் இப்படி ஒருத்தன் வந்திருக்கேன், பார்த்து உஷாரா இருந்துக்குங்க. எப்படி ஏன்னா இது இதில் தீர்க்கவே முடியாத வியாதிங்கிறதே எதுவும் கிடையாது. அதுலேயும் குறிப்பாக தாய் தந்தையரை வணங்கக்கூடிய பிள்ளைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளே இருக்காதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன், அந்த தொழுநோய்க்கு குழந்தை அது 2 தலைமுறையை பார்த்துரும், சரியாயிடும். அதே மாதிரி தான் ஏன்னா உறவுகள் காக்கும், அதாவது உறவு காத்த கிளின்னு சொல்லுவோம். கிளி எப்போவுமே கூண்டுக்குள்ளே இருக்கும்னா அது வீடு. நான் தான் பெண்ணை தெய்வமாக பாவிக்கிறேனே, நான் சாமியாக பாவிக்கிறேனே, என் அன்னை ஆலயமா பாவிக்கிறேனே, நீ தெருவுக்கு வந்தா நல்லது இல்லைங்கிறனே, நீ பொக்கிஷம், நீ புதையல், நீ சம உரிமை கேட்பது கீழ்த்தனம். பெண் என்பது பேரினம், பூமி. பூமி எப்படி சம உரிமை கேட்கலாம்? ஆண் என்பவன் வந்து பெண்ணுக்கு பசுமாடு சொல்லியிருப்பான். எதுக்கு காளை மாடு திங்க, பசுமாடைய மாட்டை திங்கக்கூடாது அப்படின்னா பெண் என்பது அந்த பசுமாடு வீட்டில் தான் இருக்கும், அதனுடைய கோமயம் எல்லாமே மருந்தாக பயன்படுத்தப்படும். ஏன்னா அது வீட்டிலேருந்து வெளியில் எங்கேயும் போவாது, இருந்த இடத்துல நல்ல ஆக்சிஜன் வரும். நம்ம நாட்டில் வந்து வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் சாமியாக கும்பிடுவாங்க, ரெண்டையும் கோயில் குளத்தில் வைப்போம். ஏன்னா 24 மணி நேரம் ஆக்சிஜனை தரும். ராத்திரி நேரம் பேயெல்லாம் வருது அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு நம்ம நமக்கு வியாதியை தரக்கூடிய பரப்பக்கூடிய இரவு நேரங்களில் நீ தூங்கினா உன் உடல் தூங்கும். ஆமாம். அப்போ நீ தூங்கினா தான் அது தூங்கும். அப்படி தூங்கும்போது உன் ஆன்மா வந்து அமைதிப்படும்போது உன் உடம்பு வைப்ரேஷன் நிற்கும். அப்போ கெட்ட காற்று உன் உடம்பு சுவாசிக்காது, நோய் வராது. புரியுது. அப்போ பகலில் உழைக்கணும், நீ ராத்திரி தூங்கணும். இரவானாலே பகலில் நீங்கள் யாருமே 247 வருஷம் வாழணும்னா இந்த உடலை பேணி பாதுகாக்கணும்னா அது ரொம்ப நீ அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். கரெக்ட். நீ மாறினது வேற, நம்ம வேற முகத்தில் ஓடிட்டோம் அப்படிங்கிறீங்க. இதில் வந்து இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்தது வரைக்குமே ஒரு பக்கம் வந்து கடவுள் தத்துவத்தை தாண்டி மனித தத்துவத்துக்குள்ளார என்னென்ன மாற்றங்கள் தேவை, அப்படி மாற்றங்கள் ஏற்படலைன்னா எந்த அளவுக்கு நமக்கு சீற்றங்கள் நம்ம உடம்புல நிகழும், கேன்சர் மாதிரியான நோய்கள் பரவும் அப்படிங்கிறதெல்லாமே வந்து நீங்கள் போன பதிவுலேயும் சொன்னீங்க, அதற்கான தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் இந்த பதிவுலேயும் சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் அத்தனை பேருக்கும் இந்த தகவல்கள் ரொம்ப ரொம்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதனுடைய இன்டென்சிட்டி, அதாவது இதனுடைய வீரியம் வந்து நீங்கள் வந்து இதை மறுபடியும் இன்னொரு தடவை போட்டு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.